அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃப்ரான்சிஸ் சேவியர் அகாடமி. டிஎன்பிஎஸ்சிலிருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 636, நோட்டிஃபிகேஷன் நம்பர் 30/2022, டேட் 14/10/2022. தமிழ்நாடு ஃபிஷரிஸ் சபார்டினேட் சர்வீஸில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் இந்த போஸ்ட்டுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது. நேற்று ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க, அது பார்த்திங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ்க்கானது. இன்றைக்கி வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 12/11/2022 தான் லாஸ்ட் டேட்டு. ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணோம். வேகன்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 64 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து 37,000 119,000 வரைக்கும் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். அதர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 32 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு யூஜிசி ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷனில் வந்து டிகிரி ஆஃப் பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ் முடிச்சிருக்கணும். அல்லது ஏதாச்சும் ஒரு யூஜிசி ரெகனைஸ்டு இன்ஸ்டிடியூஷன் ஆர் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி இன் ஜுவாலஜி ஆர் மெரைன் பயாலஜி ஆர் கோஸ்டல் அக்வகல்ச்சர் ஆர் மேரிகல்ச்சர் ஆர் ஸ்பெஷல் ஜுவாலஜி ஆர் கோஸ்டல் இன்ஜினியரிங் ஆர் ஓசோன்கிராஃபி, இதில் ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், எம்எஸ்சி முடிச்சிருக்கணும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யார் யார் எல்லாம் இந்த டிகிரி வந்து முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட இந்த வட்டி பார்த்தீங்கன்னா 64 வேகன்சி வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க, ஸோ மிஸ் பண்ண வேணாம். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா 150, அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஃபீ ஆல்சோ 150. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணும் போது அட்டாச் பண்ண தேவையில்லை, அப்பாயின்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி மாடல் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க கீழே, அது வந்து நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 2 பேப்பராக வந்து பிரிச்சுருக்காங்க, பேப்பர் 1 பேப்பர் 2. பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா 8/2/2023 காலையில் 9:30 மதியானம் 12:30 வரைக்கும் இந்த பேப்பர் 1 வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா அதில் பார்ட் A பார்ட் B 2 இருக்குது. பார்ட் A வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், பார்ட் B பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ். இந்த பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா சேம் அதே 8ஆம் தேதி தான், மத்தியானம் 2:30 ஈவினிங் 5:30 வரைக்கும் நடக்கும். ஆக மொத்தம் 2 எக்ஸாமும் நீங்கள் ஒரே நாளில் தான் எழுதுவீங்க, காலையில் 1 பேப்பர் மத்தியானம் 1 பேப்பர். அதே மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்மளுடைய ஃபேஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் சர்வீஸ்க்கு வந்து கோச்சிங் போயிட்டுருக்கு. விருப்பம் உள்ள மாணவர்கள் கஸ்டமர் கேரை தொடர்பு கொள்ளுங்கள். கம்ப்ளீட்லி ஆன்லைன் கோச்சிங் வித் ஹார்ட் காப்பி புக்ஸ் வந்து உங்கள் கையில் கொடுத்துருவோம். அதே மாதிரி டவுட் கிளியரன்ஸ் போன்ற பல ஃபெசிலிட்டி வந்து நம்மளுடைய அகாடமியில் இருக்குது, மிக குறைவான கட்டணம் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கஸ்டமர் கேரை தொடர்பு கொண்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி தொடர்பான அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய ஃபேஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.